அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இங்கே வந்து மல்டி குக் கெட்டில் வித் ஸ்டீமர் மாடல் வந்து ரிஜின்சி மாடல் டபுள் லேயர் பாடி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டீமிங் பாட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கிரில் ரேக்கு ஸோ அது என்னன்றதை காட்டுறேன் எக் பாயிலிங் ரேக்கு தனியாக இருக்குது பிளாஸ்டிக் பவுலு முந்நூற்று டிகிரி பவர் பேஸு ஸோ டெம்பரேச்சர் செட் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரான்ஸ்பரண்ட் கிளிடு உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராக தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து டிட்டாச்சபிள் பவர் பேஸ் இருக்குது வைடு மவுத்து கொஞ்சம் பெருசாக இருக்குது சரிங்களா சரி இதுதான் பா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஒன்றரை லிட்டருக்கு கம்மி சரிங்களா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் வாட்டேஜ் பவர் சப்ளை வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸ் அவ்வளோதான் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ ஆஸ் யூஷுவல் எடுத்ததுமே வந்து உங்களுக்கு ஒரு வாரண்டி கார்டு மாடல் என்ன ஐட்டம் என்ன அதுக்கப்புறம் உள்ள ல என்ன இருக்குது நம்பர் ஒன் வந்து கிளாஸ் கவரு ஸ்டீமரு சரிங்களா அதுக்கப்புறம் ஸ்விட்ச் அண்ட் லைட் இண்டிகேட்டர் ஹேண்டில் கேட்டில் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்க நூடுல்ஸ் மேக் பண்ணுனா எப்படி அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணணும் எப்படி சூப்பர் ரெடி பண்ணுறதை பற்றி கூட அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ டூ இயர்ஸ் வந்து உங்களுக்கு லிமிடெட் வாரண்ட்டி வந்து உங்களுக்கு கூடவே வருது ஸோ இதுதான் வந்து அவங்க ட்ரான்ஸ்பரண்ட் லிட்டுன்னு சொல்லியிருந்து பார்த்தீங்களா எங்கே பாருங்கள் ஸோ லிட் ஒன்று கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வாரண்டி கார்டு ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பவுல் ஸோ இதுதான் வந்து ஸ்டீமர் அதுக்கப்புறமா ஹெட்டல் ஸோ எக் பாயில் பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா ஸோ அதுதான் தான் இது வந்து கிரில்லு அதுக்கப்புறம் எக்கு பாயில் பண்ணுறதுக்கு ஸோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி குக் கெட்டில் ஸ்டீமர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் மினிமம் லெவலும் இருக்குது எஸ்யூஎஸ் சர்டிஃபிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனோடு உங்களுக்கு கொடுக்குறாங்க சாக்ரா பிராண்டிங் க்ரீன் கலர் ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு பாக்ஸ் கூடவே வரும் சரிங்களா ஸோ இப்போ வந்து யூஸ் பண்ணி பார்த்துடலாம் வாங்க ஸோ இங்கே பாருங்கள் ஸோ உங்களுக்கு தண்ணியை வந்து மேக்ஸிமம் மினிமம் லெவல் இருக்குது அங்கே சரிங்களா அதே மாதிரி கிட்டில் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ லெவல் ஒன் லெவல் டூ ஸோ லோ இருக்குது ஹை இருக்குது அதுக்கப்புறம் நம்ம லோவிலருந்து ஆஃப் சரிங்களா ஸோ முட்டை வேக வச்சுக்கலாம் ஸோ முட்டைக்கான ரேக் இது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ரில் இந்த கிரில்லை வச்சு இந்த மாதிரி இது வந்து பிளாஸ்டிக் பவுல் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் கூட நம்ம இது மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து லிட் உங்களுக்கு ஸ்டீமர் சொல்லுவாங்க அதில் நீங்கள் மேலே இந்த ஸ்டீமர் வச்சு இங்கே வந்து இந்த பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் புட்டு செய்யலாம் சரிங்களா இதுக்கு மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து பேச்சருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய சாமான்லாம் கிடையாது வெறும் மூணே மூணு அட்டாச்மெண்ட் தான் ஸோ கிரில்லு இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு காய்கறி வேக வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் முட்டை ஸோ இப்போ முட்டையை வந்து நம்ம இப்போ காமிச்சிடுறேன் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் எண்ணெய் ஊற்றினீங்க வச்சுக்கோங்களேன் எண்ணெய் நிறைய ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும் இது இந்த கிட்டில் இல்லை எல்லா கிட்டலுமே இது டிஃபால்ட்டாக இருக்கும் ஸோ மேகி வந்து நூடுல்ஸ் நீங்கள் வந்து எண்ணெயை போட்டு இது பண்ணுவீங்க பார்த்தீங்களா ஸோ அப்போ வந்து எண்ணெயை போட்டு அது ரொம்ப ஹீட் ஆனோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் மிஷின் வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்காதீங்க இந்த ஆஃப் ஆகிட்டு அது கூல் டவுன் ஆகிட்ட பிறகு தான் ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் ஆகும் சரிங்களா ஸோ பயப்பட தேவை இல்லை நம்ம விட்டுட்டு போயிட்டால் என்ன அப்படியே இதுவாகிடுமா அப்படின்னா ஆட்டோ கட் ஆஃப் இருக்குது இதில் இப்போ வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி வச்சு முட்டை உள்ள வச்சு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ எங்கே பாருங்கள் தண்ணி நல்லா குதிக்கிறது பாருங்கள் உங்களுக்கு நான் வந்து ஹையில வச்சுருக்கேன் ஸோ இந்த லிட்டு வழியாக ஸ்டீம் வந்து வெளியே வருது பாருங்கள் ஸோ சீக்கிரம் வந்து பாயில் ஆகிடும் நீங்கள் ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்ட்டு வேண்டாம் பாருங்க சீக்கிரம் வந்துருச்சு முட்டை இப்போ ஸ்டீமர் காட்டுறேன் இங்கே பாருங்க இந்த கிழங்கு வந்து வேக வச்சு காட்டுற பாருங்க இங்கே பாருங்க கிழங்கு வெந்துருச்சு நல்லா இங்கே பாருங்க ஒரு சீக்கிரம் வந்து பாயில் பண்ணலாம் இது இந்த இல்லை இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஏதாவது வேணும்னா கூட டக்குன்னு இமீடியேட்டாக வந்து ஸ்டீம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சார் இந்த ப்ராட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரிஷன் வந்து லிங்க் கொடுக்குறதுக்கு அந்த மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுவோம் நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் அதுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பார்க்கலாம் பை கேஸ்